ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்தமுடைய ரிவ்யூ தான் போட போகிறேன். ஸோ இந்த கேம் வந்து நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன், நிறைய அவர்ஸும் விளையாடிருக்கேன். ஸோ அந்த கேம் பற்றி எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆந்தம் கேமுடைய டெவலப்பர் யாரும் பார்த்தீங்கன்னா பயோவேர், அண்ட் இந்த பப்ளிஷ் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ். இந்த கேம் எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணாங்க. ஸோ முதல்ல இந்த கேமுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்லிடுறேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் பிரித்து சொல்கிறேன் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு. இன்னும் கீப் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நான் வந்து பெரிய கேம், ஐ மீன் ஓவர் ப்ரொஃபஷனல் கேமரோ இல்லை, நான் விளையாடி ரொம்ப இதெல்லாம் இல்லை, நான் ஒரு கேஷுவல் கேமர், ஜாலியாக விளையாடுறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, இந்த கேம் என்னென்ன பண்ணியிருக்கு, ஸோ எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமுடைய முதல் விஷயம் இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ். ஸோ அதை பார்த்து நான் பேசணும், ஏன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேம் வந்து கேமாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு 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 அனிமேஷன் படம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்ல போனால் இது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நடக்கிற மாதிரி. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக நடக்கிற இடத்த நம்ம இடத்துலையே அங்கே நடக்கும். ஆக்சுவலி இடத்த தவிர்த்து இது வந்து வேறு ஒரு கிரகத்தில் நடக்குது, டோட்டலி வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பிளானெட்டில் நடக்குது. ஸோ இந்த பிளானெட்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஷஸ்ன்றாங்க. ஃபோர் டேஷஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம காலனைசேஷன் பண்ணி வச்சாங்க, அதாவது ஹியூமன்ஸ் வாழும் இடமா ஒரு இடம் இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பெரிய காடு மாதிரி. ஸோ சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவசர பொறுத்துவாங்க பண்டோரா அந்த பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு வித்தியாசமாக பிளான்ஸ் முதற்கொண்டு அனிமல் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்கார்பியன் இருக்குது. ஸோ சி எடுத்துகிட்டு கேன் போட்டு அதையும் ஸ்கார்பியன் சொல்கிறாங்க. பட் ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாக் பண்ணுற ஸ்கார்பியனாக இருக்குது, ரொம்ப வியர்டான பயங்கரமான ஸ்கார்பியனாக இருக்குது. இந்த மாதிரி உள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் இந்த க்ரியேட்டிவில் உண்மையிலே சொல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் ஹியூமன்ஸ் பண்ண விதமும் சூப்பராக இருந்தது. அந்த ஃபேஸு, ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸு, இந்த பாடி ஸ்ட்ரக்சரு, ஆள் நிற்கிற போஸ்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்பிசி நான் பிளேபிள் கேரக்டர்ஸ் இவங்களே வந்து ரொம்ப அழகாக தான் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அண்டு எனக்கு வந்து இந்த கேமில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மெக்கானிசம், விளாட்ற மெக்கானிசம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா இதில் வந்து கேம் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமனாக விளாட போகிறதுல ஹியூமன் வந்து ஒரு ஜாவலின் சொல்கிற ஒரு சூட், அயன்மேன் சூட் மாதிரி ஒரு சூட் போட்டுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மொத்தம் நாலு சூட் இருக்குது, நாலு ஜாவலின். ஒன்று பார்த்திங்கன்னா கலோசல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர். ஸோ இதுதான் அந்த நாலு ஜாவலின்ஸ். ஸோ இந்த ஜாவலின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்டர் வேர்ல்டு, அதாவது அந்த பெரிய வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்க மிஷன்ஸ்லாம் முடிக்கணும். ஸோ வித்தியாசமான ஃபேண்டசி இருக்கிற மாதிரி அனிமல்ஸு, மிருகங்க அதெல்லாம் வருது. அந்த சில பேர் கன்லாம் வச்சு நம்மளுக்கு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் ஸ்கார்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்மளுடைய எனிமி. ஸோ இது வந்து நம்மளோட யாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்சர் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீலான்சர் விசஸ் கார்ஸ். ஸோ இப்போ வந்து இன்டெப்த்தாக சொல்கிறேன், முதல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் விஷயம் வந்து இந்த கேமுடைய மெக்கானிசம் உண்மையிலே சொல்கிறேன். இது வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஜாலியாக, என்ன சொல்கிறது, நம்மளால் எல்லாமே முடியும்ன்ற மாதிரி இன்வின்சிபிள்னு வாங்க, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கேம் விளாட்றீங்களோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஜாலியாக இல்லாதீங்க, விளாட தெரிலனா கூட பரவாயில்ல, விளையாட முடியலனாலும் பரவாயில்ல, டிஃபிகல்ட்டி லெவல் ஓகே தான். நான் டிஃபிகல்ட்டி ஹார்டில் வச்சு நிறைய வாட்டி விளையாடிருக்கேன், டிஃபிகல்ட்டி ஹார்டில் வச்சா கூட இந்த கேம் வந்து என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ கஷ்டமாக இருந்தால் கூட என்ஜாயபுளாக இருக்கும், அது வந்து எல்லா கேமும் என்னால் பார்க்க முடியாது. ஈஸியில் வச்சா ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே வேணாடா போதும், அந்த போட்டு வேஸ்ட் வர கேம் நிறையா இருக்குது. இதில் ஹார்டில் வச்சு கூட ரொம்ப என்ஜாயபுளாக ஜாலியாக விளையாடிட்டு ஒரு சூப்பரான கேம் விளையாடும். அண்ட் எது சொல்லி அது இன்வென்சிபிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது நம்மளை வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை, இதில் சில பல ட்ராபேக்ஸ் இருக்குது, உங்களால் அந்த கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பார் இருக்குது, அந்த பார் ஒரு லிமிட் ரீச் ஆகிட்டப்போ ஓவர் ஹீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் பண்ணி இருக்கும். அண்டு அப்பப்போ அந்த பிளானெட் வந்து நம்ம இடத்து மாதிரி இல்லை, ஸோ கரண்ட் ஷாக் மாதிரி மேலே வந்து வந்து அந்த என்ன சொல்ல இடியெலாம் இடிக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்களால் ஓட முடியாது, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆகிட்டு நீங்கள். ஸோ இந்த மாதிரி சில பல ட்ராபேக்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஓகே சூப்பர் ஹீரோன்றே இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கல. ஸோ நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விற்பாடுற மாதிரி தான் இருக்கும் சில இடத்துல, நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். அண்ட் எனிமீஸ் கூட வெரைட்டிஸ் கூட ஒருத்தரும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி எனிமீஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய எனிமீஸ்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அதாவது பெரிய பெரிய டைட்டன்ஸ் மாதிரி ஹைட்டான வெயிட்டானலாம் வரல. நான் பார்த்தது ஒரு குட்டியாகவும் இல்லை, நான் ரிப்பீட்டடாக பார்க்குற சில இது வருது.
ஸோ அவங்களாம் நம்ம அட்டாக் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது, ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான வழியில் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அட்டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோஆப் வந்து ஒரு சூப்பரான கோஆப்பு. அதாவது நாலு பேர் சேர்ந்து விளாடலாம், நாலு பேர் சேர்ந்து சூப்பராக விளாடலாம், ரொம்ப செம்மையான ஒரு என்ன சொல்கிறது கோஆப்பில் சூப்பராக பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்தால் விளாடணும். ஸோ விளாட்னப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக விளாட்றத விட ஃப்ரெண்டோடு சேர்ந்து இந்த மிஷின்ஸ் ஒன்றுனா முடிக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டு பேர் சேர்ந்து விளாடும் போது ரெண்டு பேர் பேசிட்டு ரெண்டு பேர் ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிச்சு ஒருத்தர் இந்த பக்கம் அடிக்கலாம் அந்த பக்கம் அடிக்கணும்போது இது ரொம்ப ஃபன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோஆப்புக்கு வந்து ஒரு சூப்பரான கேம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வேறு ஒரு இதுவே இல்லை. இப்போ வந்து நான் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இது வந்து கேமுடைய ஓவரால் வியூ எனக்கு பிடிச்சது. இப்போ வந்து நான் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் வர்றேன். ஸோ முதல் டிஸ்அட்வான்டேஜ், எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ண டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த கேம் வந்து ஆஃப்லைன் கேமே இல்லை. ஸோ நீங்கள் நெட்டு போடலாம், இந்த கேமுடைய ஹோம் பேஜை உங்களால் தாண்ட முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் வித் சர்வர், இந்த சர்வரில் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் விளையாடவே முடியும். நீ ஈவன் நான் ஆன்லைன் கேம் விளையாடிருக்கேன். ஸோ வந்து நான் சும்மா இந்த கேம் ஆன்லைன் கேம் அப்படின்னு ஒரு இப்படி சொல்லலை. ஆன்லைன் கேம்னு சொல்லி டெடிக்கேட்டடாக விளாட்ற கேமே நான் விளையாடியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நெட்டு தேவைப்படுதுன்னா அது ஹை ஸ்பீடில் ரொம்ப நேரம் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி கம்மி ஸ்பீட்லேயே உங்களுக்கு வந்து நெட்டு போதும். பட் இதில் வந்து கொஞ்சம் நல்ல நெட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் உங்களால் ப்ளேயபிளே. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், என் வீட்டில் வந்து ஒரு அன்லிமிட்டட் ப்ராட்வே இது வச்சுருக்கேன். அந்த வைஃபைல நெட்டு ஸ்பீட் ரொம்ப கம்மி, பட் அன்லிமிட்டட் தான் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து நான் எல்லா கேமும் விளாடுறேன், எல்லா ஆன்லைன் கேமும் விளாடுறேன், ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். சில கேம்ஸ் விளாட முடியாது, ஒத்துக்கேன். ராக்கெட் லீக் விளாட முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஆக்ஷன் தான், டக்குனு அடிக்கிறதால வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அந்த மாதிரி கேம் வந்து விளாடுறது. ஸோ நான் டக்குனு இந்த கேமில் ஃபேஸ் பண்ணேன், என்னால் சுத்தமாக ப்ளேயபிளே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் போவேன் போவேன் அப்படி ட்ராக் ஆகி பேக்லேயே தான் நின்றுட்டுருப்பேன். ஸோ என்னால் சண்டை போட முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த ஆக்ஷனே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் ஃபோன் நெட் யூஸ் பண்ணேன். ஸோ நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஜியோ வைஃபை போட்டுருவேன், அது ப்ளேயபிள் தான். ஸோ ஜியோ வைஃபை எவ்வளோ கொடுக்கும், 30 MBPS கொடுக்கும், இல்லை 20 MBPS, 10 கீழே இருந்தாலே உங்களுக்கு வேலைக்கு வரும். அட்லீஸ்ட் ஒரு 30-20 தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு விளாட்லாம். ஸோ என்னோட பெரிய ட்ராபேக்கே இதுதான். அண்ட் செகண்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமுடைய ஸ்டோரி ரொம்ப டெப்த்தாகவே இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி விளாட்ற மாதிரியே இல்லை, எதுவும் கடமையிலேயே விளாட்ற மாதிரி இருக்குல்லே. இப்போ நான் காட் ஆஃப் வார் விளையாடிருக்கேன், ரெட் டெட் விளையாடிருக்கேன், இதெல்லாம் ஸ்டோரி ட்ரிவன் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் அடுத்தது என்ன நடக்கும், இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும், பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். ரொம்ப அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு விளாடணும், இல்லை அது மாதிரி ஒரு ஈர்ப்போம் ஆசை, இன்னும் விளாடணும் விளாட்ணும். பட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டோரிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஆக்சுவலி அந்த நான் சொன்னால ஸ்டார்டிங்கில் ஃபோர் டாசஸ் டாசஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் எல்லாமே தான் அங்கே இருக்கவங்க தான் வந்து நமக்கு வந்து மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம வந்து கதை அப்படியே கதையாக போகாது, இது ஓப்பன் வருது. ஸோ மைண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் முதல்ல போய்ட்டு ஒரு ஆள் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணணும், இந்த ஆள் கேட்பாங்க, எனக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடு. ஸோ அங்கே ஈவன் அந்த ஸ்டேஞ்சர் மிஷின் மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ் கொடுப்போம். நீ அங்கே போகும்போது எனக்கு ஹார்வெஸ்ட் இந்த எடுத்துகிட்டு வா அதை எடுத்துக்குவான்னு சொல்கிற மாதிரி தப்பாக மிஷின்ஸ் இருக்கும். இல்லாட்டி மெயின் மிஷின்ஸான நீ உங்களை ரெஸ்கியூ பண்ண ஸ்டோரியை வந்து ப்ராக்ரஸ் எடுத்துகிட்டு போகிற மிஷின்ஸ் இருக்கும். அது நீங்கள் தான் ஒரு ஒருத்தவங்களாக போயிட்டு அவங்கள்ட்ட பேசி அந்த மிஷின்ஸ் வாங்கி அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இது ஆரம்பிக்கணும், கேம் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து இது சிஸ்டம் வந்து முதல்ல வந்து யூபிசாஃப்ட்லாம் நிறையாவே பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் சொன்னால் அசாசின் கிரீட் ஆர்டிசியில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஓப்பன் வேர்ல்ட், அங்கங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம மிஷின் பேசணும், அவங்ககிட்ட பேசி அவங்க பண்ணுற மிஷின்ஸ் போகணும். அது வந்து உண்மையிலே அவ்வளோ நமக்கு அப்படியே எங்கேஜாக வச்சுக்காது, கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ டெப்த்தாகனு சொல்லணும்னா, மூணாவது விஷயம், இந்த ஸ்டோரி டெப்த்தாக இல்லைன்றத விட என்னென்னா ரெப்டேட்டிவ் மிஷின்ஸ். அவங்களால பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா மிஷின்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வாட்டி திருப்பி திரும்ப இருந்தாலும் கூட சேம் அதே மிஷின் தான் இருக்குது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வெயி ஒரு 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 15 இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வெயி ஒரு 15 இடத்துல வந்து பாக்ஸஸ் அதெல்லாம் எடுத்துங்க வெயி. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கேம்ஸாக இருக்கும், மேலே சிக்னல் இருக்கும், இந்த இடத்துல போய் உடையன்றது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவ் தான், ரொம்ப பெருசாக இருக்காது, ரிப்பீட்டேட்டிவ் தான். திருப்பி அதே விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிளேயர் பேஸும் குறையுது. அந்த நிறைய பேருக்கு வந்து இதோடைய நெக்ஸ்ட் விளாட்லான்னு ஆசையும் குறைஞ்சு போகலாம். ஸோ இதுதான் நான் பார்த்துருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
அட்வான்டேஜ் போயிடுறேன். நான் அட்வான்டேஜ் போகும்போது இது வந்து முதல்ல சொல்கிறேன், இது வந்து ஓப்பன் வேர்ல்டு. நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஃப்ரீ ரோம் பண்ணலாம். ஃப்ரீ ரோம்ன்றது ஃப்ரீ ரோம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் ஏன் எடுக்கலாம்னு சொன்னோம்னா, மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ கிராஃப்ட் பண்ணுறது என்னன்னு சொல்ல போனால், இப்போ ஒரு கன் இதில் இந்த கன்னுக்கான கிராஃப்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கன்னை வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அது ஓப்பன் வேர்ல்டில் கிடைக்கும். நீங்கள் மிஷின் பண்ணும்போது கூட நம்ம நல்ல வந்து எந்தெந்த ஐட்டம் வேணுமோ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீ ரோம்ல கூட சில மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து சும்மா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃப்ரீ ரோம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாலியாக போயிட்டு சூப்பர் ரொம்ப சுற்றிக்கிட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்கள காப்பாற்றிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரீ ரோம் வந்து. நான் அவ்வளோ ட்ரை பண்ணல, இருந்தாலும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நான் ஒரே இடத்துல போனேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து கோவா போட போகும்போது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வராங்க. ஸோ ஜாலியாக இருந்தது. நம்ம சூப்பர் ஹீரோனா சூப்பர் ஹீரோ ஃபீல் கொடுக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கேமுடைய அந்த ஜாவலின் சொல்லிட்டு இருக்காங்க, நாலு ஜாவலின் சொன்னால ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த நாலு ஜாவலினுடைய இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாலு ஜாவலினுமே வித்தியாசமான ஜாவலின். ஸோ நீங்கள் நாலு ஜாவலினில் எப்படி செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 to 8 லெவல் 8 வரைக்கும் ஒரு ஜாவலின், அதாவது கேம் ஆரம்பித்தோடனே ஒரு ஜாவலின் செலக்ட் பண்ணணும். நீங்கள் நாலு என்ன ஜாவலினாக செலக்ட் பண்ணலாம், இது டோட்டலி நம்மளுடைய ஃப்ரீடம் தான். நம்ம பிடிச்ச ஜாவலின் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஜாவலினா நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அது படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு எது கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய லெவல் பார்த்தீங்கன்னா 12 or 13 தான் இருக்கேன். ஸோ 1 to 8 ஒரு ஜாவலின், 8 அப்புறம் தான் இன்னொரு ஜாவலினே உங்களால் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மேபி 16 இருக்கலாம், தெரில 32 இருக்கலாம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் ரெண்டு ஜாவலின் தான் நான் இப்போ அன்லாக் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொலாசர். ஸோ இதோட ரெண்டு இது மாதிரி பேசுகிறேன். மிச்சம் ரெண்டு பற்றி பேசுகிறேன், ஏன்னா மிச்சம் ரெண்டு பற்றி எனக்கு தெரியும், நான் விளையாடலை. பட் என் ஃப்ரெண்டு வந்து சேம் என்னுடைய என்ன மாதிரியே விளாட்றதுனால அவரும் ரெண்டு கேம் வச்சு ரெண்டு ஜாவலின் அன்லாக் பண்ணியிருக்கிறேன். மிச்சம் ரெண்டு ஜாவலின் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பேசுகிறேன். ஸோ இந்த ஜாவலின் பார்த்து நான் ஏன் இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறேன்னா, இந்த நாலு ஜாவலினுக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் விளாடும் போது உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரே மாதிரி விளாட்ற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு ஜாவலின் எடுத்துக்கலாம்ப்பா, இதை வச்சே ஃபுல்லாக விளாடிடலாம், எது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இன்டர்செப்டர் எடுத்தேன். இன்டர்செப்டர் படிச்சு பார்க்கும்போது வெரி ஃப்ராஜல், லைட் வெயிட், ஆஜைலுன்றாங்க சார். ஆஜைலு லைட் வெயிட்டு சும்மா என்ன சொல்ல நெஞ்சா பறக்கும், பயங்கர ஸ்டட்டு பண்ணும், எகுறும், தாவும், எல்லாமே பண்ணும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். எப்படி சொல்கிறேன், சம்மர் ஸ்பீடு எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்லிம்மாக லீனாக இருந்த ஒரே ஜாவலின் நான் தான். சரி நான் எடுத்தேன், எடுத்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிருந்தேன். சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஏன்னா தெரியல, சின்ன வயசில் ரேம் ஸ்பீடு வச்சு விளாடுவோம், சாக்கப்பட்டு கேக்கிறீர்கள் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த ஜாவலின் இருந்துச்சு. ஸோ இதை நான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ஜாவலின் அன்லாக் பண்ணும்போது இதோட ஆப்போசிட் ஜாவலின் கொலோசல் எடுத்தேன். கொலோசல் பார்க்கும்போது இவ்வளோ தடியாக இருக்கும், அப்படியே ஃபுல் ஆர்மி சூட்டோட பயங்கர பல்கியாக இருக்கும். ஸோ இந்த கொலோசல்கால ரெண்டு ஜம்ப்பு மூணு ஜம்ப்லாம் பண்ண முடியாது. ஸோ இது நெஞ்சாக அளவுக்கு மூணு ஜம்ப்பு பண்ண முடியும். இதால் ஒரு ஜம்ப்பு தான் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஒன்றா ரெண்டாவது தேவை, ரெண்டு ஜம்ப் பண்ணலாம் மேக்ஸிமம். அதே மாதிரி டார்ச் எல்லாம் பண்ணாது, ஷீல்டு வேணால் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிடும். அண்ட் இந்த கொலோசலில் தைரியமாக உள்ளே இறங்கி எத்தனை பேர்லாம் அடிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுடைய பவர் குறையாது. பட் இந்த நெஞ்சா ஜாவலிங்கில் இன்டர்செப்டர்ஸில் சரணம் இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் வந்து இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட ஜாவலினாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிச்சதால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அடுத்து எப்போ நான் அன்லாக் பண்ணலாம், மிச்சம் ரெண்டை எப்படி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். ஸோ மூணாவது ஜாவலின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு சொல்கிறேன். ஸ்ட்ராங்குன்ற ஜாவலின் பார்த்தீங்கன்னா கேப் போட்டிருக்கோம், சூப்பர்மேன் போகிற மாதிரி, பேட்மேன் போகிற மாதிரி பின்னாடி கேப் போட்டிருக்கோம், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஸோ ஸ்பிரிண்ட்லாம் பண்ணால் அதை அப்படியே பறந்துட்டே தான் போகும். இந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும், ஐஸு, ஏர், லைட்டிங் இந்த மாதிரி வச்சு அதில் அட்டாக் பண்ணுற ஒரு ஜாவலின். இதுவும் சூப்பராக தான் இருந்தது. என் ஃப்ரெண்டு அதை வச்சு விளையாடிட்டுமா, சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், விளாட்றதுக்கும் ஓவர் ஓபி ஓவர் பவர். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெல் பேலன்ஸ்டாக இருக்கும் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப எதிர்றது, ரொம்ப ஸ்டண்ட் பண்ணுறது, ஆர்மது எல்லாத்தையுமே வெல் பேலன்ஸ்ட் கூட சிம்பிளாக சொல்ல போனால் பார்க்கும்போது அகைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சர் வந்து. ஸோ நான் ஏன் இதெல்லாம் அட்வான்டேஜ் சொன்னால், நீங்கள் உங்களே ஒரு வாட்டி விளாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜாவலின்லாம் ஆசை வரும். ஸோ அது ஆசை வரதாலே உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும்னு தோணும். அதனால நீங்கள் கேம் தெரிஞ்சு விளாடுவீங்க. ஸோ ஜாவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால தான் என்னோடய அட்வான்டேஜ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவலின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்டெப்த்தாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜாவலுக்கும் டிஃப்ரென்ஷியேட் கொண்டு வரேன். ஸோ தேர்ட் வந்து தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதோட கஸ்டமைசேஷன், வேறு லெவல் கஸ்டமைசேஷன். நாட் ஜஸ்ட் அன் அப்பியரன்ஸ், ஓகே. இதில் வந்து நம்ம ஒரு ஜாவலினுக்கும் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ்
அண்ட் கன்ஸ் இதுமே வந்து ஸ்டேபிளாக இதுதான் சொல்லி சொல்லவே இல்லை. நீங்கள் எதனா வச்சு ஆரம்பிக்கலாம், உள்ளே போய் நீங்கள் அடிக்க அடிக்க மிஷின்ஸ் முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், கன்ஸ் கலெக்ட் ஆகும், அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் கலெக்ட் ஆகும். இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே லூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லூட் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லூட்ஸ் வந்து அடுத்த கேமில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது அப்டேட் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து அது கிராஃப்டும் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நீங்கள் ஓப்பன் வேர்ல்டில் இருக்க அந்த நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் கிராஃப்ட்டும் பண்ணலாம், கன்னு கிராஃப்ட் பண்ணலாம், இல்லை என்ன ஸ்பெஷல் பவர்ஸ்னால் கிராஃப்ட் பண்ணலாம். ஆனால் கிராஃப்ட் பண்ணுறதுல ஈஸியானது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு அடித்து அங்கங்கே வர்றதில் ரூட் இல்லாமல் குறிப்பிட்டு அடுத்ததில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த கஸ்டமைசேஷனில் கன்னு ஸ்பெஷல் பவர்ஸ் ஒன்று நீங்கள் மாற்றலாம். ஒரு ஜாலன்ஸ்க்கும் நீங்கள் ஸ்பெஷலாக இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு விளாடலாம். ஸோ அப்படி சொல்கிறது டோட்டல் ஃப்ரீடம் இதில் வந்து இதுதான் இப்படி தான் விளாடணுன்ற யாருமே சொல்லலை. நீங்கள் பெரிய கலர்ஸில் வச்சு நல்ல சின்ன கன் வச்சு அடிக்கலாம், பெரிய இன்டர்செப்டர் வச்சு எகிரி எகிரி பெரிய கன் வச்சு கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெக்கானிசம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே கஸ்டமைசேஷனில் வந்து அப்பியரன்ஸ் உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸு, டிஃப்ரெண்ட்டு கலர் ஷேட்ஸு, டிஃப்ரெண்ட்டு அந்த பாடியோட இது எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா பாடியோட அலுமினியம் ரொம்ப ஷைனாக இருக்கணுமா, அலுமினியம் இல்லாமல் பிளாஸ்டிக்காக இருக்கணுமா, மேட் ஃபினிஷில் இருக்கணுமா, அது ஒன்று இருக்குது. கலர்ஸ் மாற்றலாம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்காந்து இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து கிரியேட்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உட்காந்து என்ன வேணால் நீங்கள் மாற்றலாம். நான் வந்து பெரிய லெவலில் மாற்றலை, குயிக்காக போயிட்டேன். பட் ஆனால் என்ன வேணால் நீங்கள் மாற்றலாம். அண்டு டோட்டல் ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கேம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கஸ்டமைசேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியாச்சு. இந்த கேமோட ஜென்ரல் இது சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கேம் வந்ததோட கேம் சுற்றி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான நியூஸ்லாம் வந்துருக்கு. நான் நிறைய கேம் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி அப்டேட்லாம். அவுட் ஆஃப் கேம் விட்டு வெளியில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து சொல்கிறேன். இந்த கேம் வந்து 2019 வந்தது ஓகேவா. பட் ஆனால் 2019 வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த சர்வர் வச்சுக்கிறதுக்காக இந்த கேம் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. இந்த 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த சர்வர் வந்து அலைவாக இருக்கும், அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி வித்தின் 2 இயர்ஸில் இந்த கேமுடைய லாஸாக பிளேயர்ஸ் கவுண்ட் பேஸ் கம்மியானதாக இல்லைன்னு என்னன்னு தெரியல, டோட்டலி வந்து எல்லாமே வந்து இந்த பயோவரை வந்து சொல்லிட்டாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வி ஆர் கோயிங் டு ஷட் டவுன் சொல்லிட்டாங்க. அதாவது சர்வரே நாங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இன்னும் க்ளோஸ் ஆகலை. நீங்கள் இப்போ போனீங்கனாலும் விளாட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன்லாம் ஒர்க் ஆகுது. இன்னமும் ஏதோ வீக்லி அப்டேட் வருது, சின்ன சின்ன அப்டேட் தான் வருது. கேமோட பெரிய லெவலில் அப்டேட்லாம் இல்லை, பட் இன்னமும் அலைவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விளாடணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக விளாடலாம், அது கேரண்டி. ஆனால் அது அஃபிஷியலாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுன்னு அது வந்து நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ஆன்தம் ஒரே பார்ட் 2 அதாவது ஆன்தம் நெக்ஸ்ட்னு சொல்கிற கேம் வரப்போகுது சொல்லிட்டு அப்போ வந்து அந்த பயோவரவு குழு அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அஃபிஷியலாக வந்து இவங்க வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்தம் 2 வராது, ஆன்தம் 1 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கேமெல்லாம் வந்து இது ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. உங்களுக்கு விளாண்ட எனக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணி விளாண்ட சில கேம்ஸில் இது ஒன் ஆஃப் தி கேம். இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அடுத்த பார்ட் 2 வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆன்தம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேட் நியூஸ் தான். எனக்கு வந்து பர்சனலி ஆன்தம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பெஸ்ட்டாக இல்லை ஃபஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து உண்மையில சொல்கிறேன், இது ஒரு பெஸ்ட்டு கேம் தான், இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஏன்னா அவங்க நெட்ஒர்க் ஃபுல் நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆஃப்லைன் சப்போர்ட் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ரெட் டெட் ரிடெம்ஷன் மாதிரியோ இல்லை ஜிடிஎஃப் ஐ மாதிரியோ அட்லீஸ்ட் அந்த சிம்பிள் நெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த லாகியான வீடியோக்காக ரொம்ப லாகியாக இருக்குது. ஸோ அவங்களால வந்து ஈஸியாக விளாட முடியல. ஸோ நெட் கம்மியாச்சுன்னா நெட்டு ஃப்ளக்சுவேட் ஆனாலே உங்களால் விளாட முடியாது. ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ இவங்க வந்து இது எல்லாமே சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆன்தம் வந்து சூப்பரான கேம். இதை இப்போ அலையவில்லை, இப்போ டெட் கேம்னு சொல்கிறாங்க. டெட் கேம்னு சொன்னால் கூட என்ன நம்ப முடியல. நான் இன்னமும் விளையாடி தான் இருக்கேன், இப்போயே ஆன் பண்ணி தான் இருந்தேன். இது 2021 நவம்பரில் விளையாடிட்டுருக்கேன். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இல்லை மார்ச் இந்த டைமில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஷட் டவுன் பண்ணுறேன்னு. ஸோ ஸ்டில் சர்வர் அலைவாக தான் இருக்குது. ஸோ யார் விளாடணும்னு நினச்சாலும் விளாடலாம். பட் யோசிச்சு இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். எப்போ இவங்க வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவும் தெரியாது. ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, சர்வரே வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னா இந்த கேம் வந்து யூஸ்லெஸ், வாங்கிறது வந்து விளாடவே முடியாது. ஏன்னா இந்த கேம் வந்து ஆஃப்லைன் விளாட முடியாது, சர்வரோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் விளாட முடியும். ஸோ அவங்க வந்து ஃபுல் ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ சின்ன குரூப் டீம் வந்து இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நேற்று கூட உள்ளே போய் பார்த்தேன், அந்த பை பண்ணுற பேஜஸ்லாம் போய் பார்த்தேன். அது இன்னமும் அலைவாக தான் இருக்குது, இன்னமும் ஏதோ ஆஃபர் விட்டுருந்தா இருக்காங்க, இன்னமும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
ஃபே அந்த டிஸ்அட்வான்டேஜ் இதுவும் போட்டுக்கோங்க, மைக்ரோ ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ரொம்பவும் ஆசை கிரேடி ஆகிட்டாங்க. ஸோ நிறையா ஃபேமஸ் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் வச்சு தான் கேமே கிரியேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா 4.2 அண்ட் ஏபெக்ஸ் லெஜண்ட். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே. ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீ தான். ஸோ உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டி கேம் ஆகலாம். ஆனால் அவங்க கூடவே இருக்கிறவன் கலர் கலர் கலர்ஸ் போட்டு நம்மளை வேறு பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஃபோர்ட்நைட் எபிக் கேம் அந்த எபிக் கம்பெனி வந்து ஒன்றும் சின்ன கேம் சின்ன கம்பெனிலாம் இல்லை, பில்லியன் டாலர் கம்பெனியெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அதனால் எப்படி அதெல்லாம் காசு என்ன பண்ண முடியுதுன்னா மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ இந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் வந்து ஒரு சூப்பர் வே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விடுறாங்க. ஃப்ரீயாக இருந்த சேர்த்து இந்த மாதிரி மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் வந்து இன்டெரக்டாக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து காசு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது எல்லா பெரிய கேம்ஸும் நடக்கும், எல்லா கேம்ஸும் இப்போ நடந்து தான் இருக்குது. யூபிசாஃப்ட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள், இதில் நம்ம ஒரு மோஸ்ட் ஆஃப் தி கேம் அப்படி தான் இருக்கும், ஈவன் கால் ஆஃப் டியூட்டி அப்படி தான் இருக்கும், எல்லாமே மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் வச்சு தான் வாழுது. ஸோ இந்த கேமும் அதே கான்செப்ட் எடுத்தும் அதாவது மைக்ரோ ட்ரான்சாக்ஷனுக்கு கொஞ்சம் கிரேடி ஆசைப்பட்டாங்க. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பட் இதுதான் என்னுடைய ஓவரால் ஆண்டமோட ரிவ்யூ. ஸோ ஆண்டமோ வந்து ஃபைனலாக சொல்லிக்கிறேன், இட்ஸ் அ வெரி குட் கேம். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரு வார்னிங்கோட சொல்கிறேன். ஸோ இல்லை கேம் வந்து எப்போலாம் ஸ்டாப் பண்ண தயாராக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு ஷட்டவுன் பண்ணுறது சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ எப்போ சான்ஸ் எப்போ ஷட்டவுன் பண்ண தெரியாது, பட் ஸ்டில் அலைவாக தான் இருக்குது. ஸோ வாங்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம்னா வேணாம்னு சொல்லி டிஸ்டப்படுங்க. பட் மொத்தத்தில் இந்த கேம் வந்து சூப்பரான கேம். இதை ஏன் வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஸ்டாப் பண்ணணும் வந்து உண்மையிலே மேட் அ வெரி பேட் டிசிஷன். இது மாதிரி தரமான கேம், சூப்பரான கேம், என்ஜாய் பண்ணி விளாடலாம். ரெப்யூட்டி மீட்டும் பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணி விளாடலாம். ஸோ இதான் என்னோடய ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு, அண்ட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. ஸோ நான் வேறு ஏதாச்சும் ஒரு கேம் பிளேயோட போடுறேன், ஐ மீன் கேம் பிளே ரிவ்யூ ஆர் என்னவென்ன போடுறேன், கேம் பிளே போடுற ஐடியா இல்லை பட் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் எந்த ரிவ்யூ பார்க்கணும் அது கீழே அது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நான் போடுறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கே இந்த சேலஞ்சோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது அப்புறம் தனி வீடியோவை போடுறேன். அண்ட் அடுத்து ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளே ஸ்டேஷன் 4 கலெக்ஷன் போடுறதாங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டேஷன் 4 கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த கேம் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எதை பார்த்து ரிவ்யூ பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இல்லை அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரிவ்யூ வந்து கம்பல்சரி போடுறேன். ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து கொரோனா டைமுன்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து ஃப்ளட்ஸு மழை, சென்னை ஃப்ளட்டுன்ற சவுத் சைடில் நிறைய ஃப்ளட் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே சேஃப், டாடா, பை பை.